ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் வீலாக்ல நாம் பார்க்க போகிற இடம் வந்து கோயம்புத்தூரில் இருக்க ஈசா யோகாவை பற்றி தான். அங்கே ஈசா யோகாவில் இருக்க சிவன்ஸில் வந்து எவ்வளோ அடி ஸ்டாச்சு, அதுக்கடுத்தது அங்கே உள்ளே என்னென்னலாம் இருக்குது, எப்படி எப்படிலாம் இருக்குன்ட்டு பார்க்கலாம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கவங்க இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோயம்புத்தூரில் இங்கே பஸ் ஏறியாச்சு ஈசா யோகாவுக்கு. வீக் டேஸ் வீக்கெண்டுங்கிறதுனால கூட்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. டிக்கெட் வந்து 35 to 40 ருபீஸு. போகிறதுக்கு மினிமம் 2 hours ஆகிடும். 2 hours ஆச்சு, பக்கத்தில் வந்தாச்சு நம்ம ஈசா யோகா கோயில் பக்கத்தில். இங்கே உள்ளே வர்றப்பே ரொம்ப கூலிங்காக இருக்குது, ஏன்னா பக்கத்தாலே வந்து கோவை குற்றாலம் இருக்குது, அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தான் சிறுவாணி. இன்னொரு முக்கியமான இடமும் இங்கே இருக்குது, வெள்ளியங்கிரி மலை. இதுக்கு பக்கத்தாலே தான் இருக்குது. இங்கெல்லாம் பக்கத்துலேயே கம்பி வேலி போட்டு வச்சுருக்காங்க, மின்சார வேலி போட்டு வச்சுருக்காங்க. நைட்டெல்லாம் வந்து யானை உள்ளே காட்டுக்குள்ளே வரக்கூடாது, வீடு இருக்க பகுதிக்குள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பின்னாடியுமே தோட்டம் இருக்கனால முன்னாடி சுற்றி வந்து இரும்பு வேலி போட்டு இது வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது, அதுக்கு முன்னாடி வந்து அந்த வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, மின்சார வேலி, யானை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. வந்துட்டோம் ஈசா யோகா வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னாவே போர்டு இருக்கு, வெல்கம் டு ஈஷான்ட்டு. முன்னாடி போகலாம். இந்த இடத்துல சாப்பாடு போகிற இடம்னா இது ஒன்று தான், அதுவும் ஈசாவோடது தான். இங்கே அவுட் சைட்லேருந்து வரவங்க யாருமே இங்கே கடை வச்சுருக்க கிடையாது. ஈசாக்காரங்களே தான் இங்கேயும் வந்து மூன்றாம் பிறை உணவகம் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. இது ஈசா யோகாக்குள்ளே உள்ளே போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஈசா அந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு வந்துடலாம், சிவன் ஸ்டாச்சு பார்த்துட்டு அதுக்கடுத்து உள்ளே போகலாம். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கடை எல்லாமே இருக்குது. இந்த சைடு வந்து நம்ம பார்த்த அந்த சாப்பாடு இந்த ஹோட்டல் ஒன்று இருக்குது. இங்கேருந்து ஈசா யோகா அந்த ஸ்டாச்சு பார்க்க போகிறதுக்கு மாட்டு வண்டியும் போகுது. மாட்டு வண்டியில் போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு 10 ரூபா, நடந்து போகிறதுக்கு இது இல்லாதவங்க மாட்டு வண்டியில் போயிருப்பாங்க. கரெக்டாக இங்கேருந்து 1 கிலோமீட்டரு. போட்டிருக்கு ஆதியோகி சிலைக்கு லெஃப்ட் சைடு, இந்தாண்ட தியானலிங்கம் போகிறதுக்கு ரைட் சைடுன்னு போட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு ஆதியோகி சிலை பார்த்துட்டு அதுக்கடுத்து தியானலிங்கத்துக்குள்ளே போகலாம். இந்த ஈசா யோகா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க இந்த ஸ்டாச்சு இடம் இல்லாமல் உள்ளே இருக்க தியானலிங்கம் இடம் மட்டும் 120 ஏக்கரா இருக்குது. இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் சின்ன தம்பி இசின்ட்டு. அது வர்றதுக்கு முக்கியமான காரணம் இவங்க இந்த மாதிரி இடத்தெல்லாம் ஆக்கிரமித்து காட்டையெல்லாம் அழித்து இந்த மாதிரி இது உருவாக்கியிருக்கிறது தான். இந்த இடம் வந்து இது நீங்கள் போக போக பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ இடத்த வாங்கி இது பண்ணியிருப்பாங்கன்ட்டு. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு 100 ஏக்கராவுக்கு மேலே இருக்கும். இந்த ஸ்டாச்சுவோட ஹைட் வந்து 112 அடி. 112 அடியில் ஆதியோகியோட உருவம் முகவுருவம் மட்டும் இருக்குது.
சுற்றி நீங்களே பாருங்கள். காலேஜ் படிக்கிறப்ப நான் 2013 to 2016 டைம்லாம் வர்றப்போ இங்கே ஃபுல்லாக காடாக தான் இருந்தது. ஆனால் இப்போ அந்த காடு எல்லாமே எடுத்துகிட்டு வெறும் இந்த மகாவிஷ்ணு சிலைக்காக இந்த காடு எல்லாத்தையுமே அழிச்சிட்டு இப்போ இந்த இது பண்ணியிருக்காங்க. சேம் அங்கே தென்னந்தோப்பு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இங்கே தென்னந்தோப்பு மற்ற சோளமெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க அந்த டைமில். இப்போ ஆனால் அந்த அதுக்கான தடையுமே இல்லாமல் இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க மலை எல்லாமே வந்து 7 மலை கொண்ட வெள்ளியங்கிரி மலை தான். இன்னும் வெள்ளியங்கிரி மலைக்கு கீழே தான் கொஞ்சம் இன்னும் எதுவும் பண்ணாமல் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக அதையும் வந்து ஆக்கிரமிச்சிருவாங்க ஈசா யோகாவை கொஞ்ச நாளில். இங்கே ஆதியோகி சிலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இது உலகத்திலே வந்து 112 அடி கொண்ட சிலையில் இது வந்து எத்தனாவது இடமா இருக்குன்னா 9வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட் இடத்துல வந்து உங்களுக்கே தெரியும், இது வேர்ல்டு ஸ்டாச்சு சர்தார் வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சு, அது 182 அடி. இங்கே முன்னாடி பாருங்கள் எவ்வளோ இடம் காலியாக இருக்குன்ட்டு. இதுதான் 112 அடி கொண்ட சிவன் சிலையோட ஸ்டாச்சு. இப்போ பக்கத்தில் மகா சிவராத்திரி வந்துட்டுருக்கனால பக்கத்தில் எதுவும் கட்டிகிட்ருக்காங்க புதுசாக. இந்த சிலையை திறக்கிறதுக்கு பிரதமர் மோடியே வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். நாங்கள் சிலைக்கு பக்கத்தில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி இருக்க இடம் எல்லாமே வந்து மகாசிவராத்திரி அன்னைக்கு ஃபுல்லாக இருக்கும். ஸ்டாச்சுக்கு பக்கத்தில் எல்லாமே வந்து வேலை வச்சு எல்லாம் இது பண்ணி வச்சுருக்காங்க, சூலாயுதம் வச்சு. யாரும் அந்த சிலையை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இந்த காட்டுக்கார் ரொம்ப ஒரு இடத்த தர்லேட்டது ஃபுல்லாக வாழையில் போட்டு வச்சுருக்காரு. சுத்தியுமே வந்து அந்த வேலால் எல்லாமே இது பண்ணி வச்சுருக்காங்க சூலாயுதத்தால்.
இடம் இப்போ ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. கொஞ்சம் மகாசிவராத்திரி வரதுனால ஏதோ பண்ண போகிறாங்களாட்டது. அதுக்கேற்ற மாதிரி இங்கேயும் ஒரு கோயில் இருக்குது. முத சொன்ன மாதிரி நடக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி மாட்டு வண்டி இருக்குது. மாட்டு வண்டியில் போகிறதுக்கு 10 ரூபீஸு. வர்றப்பையும் மாட்டு வண்டி அங்கே இருக்குது அவைலபிளாக. கண்டிப்பாக இங்கே காடு வச்சுருக்கிட்ட காட்டை வாங்கிக்கிட்டு அந்த விவசாயிகளுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு வேலையை போட்டு கொடுத்துட்டாங்களாட்டது. எந்த அளவுக்கு இப்படி ஏமாற்றி வாங்கியிருக்காங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இந்த இடம் டோட்டலாக 110 ஏக்கராவுக்கு மேலே இருக்கும். அந்த தியானலிங்கம் வந்து 110 ஏக்கரா. இப்போ அங்கே ஸ்டாச்சு பார்த்துட்டு வந்தாச்சு, மகாசிவன் ஸ்டாச்சு. இந்த இப்போ தியானலிங்கத்துக்குள்ளே போகலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் எல்லாம் சைடில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சைடில் எல்லாமே வந்து மலையிலிருந்து எடுத்த கல் மாதிரியே இருக்கும், பெரிய பெரிய கல்லாக. இதுக்காக எத்தனை மலை இவங்க உடைச்சிருக்காங்கன்னு தெரியல. சேம் ஈசா யோகாக்காரங்களே சைட்லேயும் கடையெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சைடு ஸ்நாக்ஸ் கடை, அதுக்கடுத்தது ஸ்டாச்சுஸ்லாம் இருக்க கடை, இந்த மாதிரி நிறையா. இங்கே பக்கத்தில் வந்தாச்சு. நம்ம கையில் எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் உள்ளே அலோடு கிடையாது. நம்ம மொபைலு அதுக்கடுத்தது எல்லாமே வந்து உள்ளே தான் வச்சுட்டு போகணும். இங்கே தான் வைக்கிறதுக்கான இடம். தனியாக நமக்குன்றது கவர் கொடுப்பாங்க. அந்த கவரில் செப்பல் எல்லாமே போட்டு உள்ளே கொடுத்துட்டு போயிடணும். மொபைலுக்கு தனியாக ஒரு கவர் கொடுப்பாங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு அவங்க டோக்கன் ஒன்று தருவாங்க, அதை கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளேலாம் போய் சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் அதை கொடுத்துட்டு கலெக்ட் பண்ணிக்கணும் நம்ம. இப்போ உள்ளே எப்படி எப்படிலாம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் மொபைல் மட்டும் வந்து அங்கே கொடுக்காமல் வேறு சைடில் எக்ஸிட் சைடில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது எக்ஸிட் சைடு ஆக்சுவலாக. இதுதான் வந்து அந்த சூரியகுண்டன் சொல்கிறது. தண்ணிக்குள்ளே வந்து 3 சிவன் சிலை இருக்கும். லிங்கம் 3 சிவன் லிங்கம் உள்ளே இருக்கும். அங்கே போய் குளிக்கிறதுன்னா தனியாக போய் குளிச்சுட்டு தனியாக போய் ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு அசுத்தமும் இல்லாமல் அந்த சூரிய குண்டத்தில் இறங்கணும்பாங்க. மொபைல் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக திட்டுவாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஷேக் ஆகுது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது தான் வந்து இந்த 3 லிங்கம் இருக்க இடம். இந்த 3 லிங்கம் வந்து இந்த குளத்துக்குள்ளே இருக்குது. வர்றவங்க தனியாக ஷவரில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த குளத்தில் இறங்கி குளிச்சுட்டு வருவாங்க.
கீழே பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும். நல்லா உள்ள நிறைய பேர் வந்து அந்த லிங்கத்திட்ட குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து நாகசிலை போட்டு இங்கே தனியாக ஒரு இது இருக்குது. அதுக்கு பின்னாடி தான் வந்து மூணு லிங்கம் இருக்குது. மூணு லிங்கமுமே வந்து சுந்தரகுண்டன்னு சொல்கிற மாதிரி தண்ணிக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அந்த தண்ணி மலையிலேருந்து வந்ததுனால ரொம்ப ஜிலு ஜிலுன்னு இருக்குது. முன்னாடியே வந்து ஒரு அறிவிப்பு பழங்கு மாதிரி போட்டிருப்பாங்க, இந்தந்த வியாதி இருக்கிறவங்க எல்லோரும் உள்ள தண்ணிக்குள்ளே இறங்க வேணாம் அப்படின்ட்டு. இதுக்கு பின்னாடி தான் வந்து தியானலிங்கம் போகிறதுக்கான வழி இருக்குது, ப்ளஸ் பெரிய நந்தி சிலையும் இருக்குது. கீழே வந்து அதை சுந்தரகுண்டன்னு சொல்ல மாட்டாங்க, சூரியகுண்டன்னு சொல்லுவாங்க. சூரியகுண்டம் அந்த குளத்தை வந்து சரியாக பார்க்காதவங்க இப்போ இருக்க காட்டுற வீடியோலாம் நல்லா பாருங்கள். கீழே வந்து மூணு லிங்கம் இருக்குது. இந்த சைடு ஒரு லிங்கம் மறைஞ்சிருக்கு, அதுக்கடுத்து ஒன்று சென்டரு, அதுக்கடுத்து ஒன்று பேக்கில் இருக்குது. சார் கொஞ்சம் கிளியரன்ஸ் இல்லாமல் இருக்கும், பாருங்கள். இப்போ நல்லா தெரியும் பாருங்கள், ரெண்டு லிங்கம் மட்டும் தெரியுது. மேலெல்லாம் எந்த ஒரு வெயில் வராத மாதிரி நல்லா ஃபுல்லாக மூடாக்கு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் அந்த தண்ணி வந்து மலையிலேருந்து வருதுங்கிறது ஒரு டவுட்டு தான். ஏன்னா 24 hours தண்ணி வந்துட்டுருக்கு, மலையிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், மூணு லிங்கமுமே தெரியுது. ஃபர்ஸ்ட் லிங்கம், செகண்ட் லிங்கம், தேர்ட் லிங்கம். இந்த சைடு வந்து தண்ணி மேலேருந்து அருவி மாதிரி கொட்டிகிட்ருக்கு. கண்டிப்பாக யாராவது கோயம்புத்தூர் அதை சுற்றி இருந்தீங்கன்னா நிறைய பேர் போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் போகாதவங்க எதாவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். ஒருக்கா இங்கே எல்லாமே வந்து ரெஸ்ட் எடுக்கிறவங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக தான் இடம் இருக்குங்க. பின்னாடி இருக்கிற பேக் சைடில் இருக்கிறது எல்லாமே வெள்ளியங்கிரி மலை தான், செவன் ஹில்ஸு. அட்லீஸ்ட் இது வர முடியலனாச்சும் வெள்ளியங்கிரி மலைக்கு போய் பாருங்கள், மகாசிவராத்திரி அன்னைக்கு அங்கே ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். இது வரைக்கும் யாரும் ஃபோன் கேட்காம இருக்காங்க. கண்டிப்பாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. இதுதான் இப்போ இங்கே சூரியகுண்டம் இருந்த இடம், குளம் இருந்த இடம்.